இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயனிடம் பேசுகையில் நிவர் புயலை எதிர்கொள்ள அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு கடலோர காவல்படையினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் ஏற்கனவே புயல் தாக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள அவர்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரி புதுச்சேரிக்கு மேலே அது வந்து கிராஸ் ஆகும் இன்னைக்கு மிட் நைட் இல்லாட்டி நாளைக்கு காலையில் அட் எ ஸ்பீட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பெர் ஆர் அண்ட் கஸ்டிங் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோ மீட்டர்ஸ் பர் ஆார் அதுக்காக நாங்கள் இண்டியன் கோஸ்டார்ட் அப்படின்னா கடல் காவல்துறை நாங்கள் ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்கோம் எங்களோட நாலு கப்பல் அது வந்து நாலு கப்பல் ஆல்ரெடி அட் சி இருக்குது அந்த நாலு கப்பல் பேர் சுஜய் சாரங் ஷார்யா அண்ட் ஷானக் அவங்க வந்து டிசாஸ்டர் ரிலீஃப் மெட்டீரியல் வச்சுன்ருக்காங்க அது ஸோ லேண்ட் ஃபால் எப்போது வந்து இது வந்து கிராஸ் ஆகிறதோ கோஸ்ட் அப்போ இமிடியேட்லி நாலு கப்பலும் லேண்ட் கிட்டே வந்து ரெஸ்கியூ ரிலீஃப் எஃபர்ட்ஸ்க்கு அவங்க ரெடியாகிருப்பாங்க இதுக்கப்புறம் அவங்களோட மிஷன் என்னென்னா சீல யார் யார் மர்ச்சன்ட்மேன் இருக்காங்களோ அப்புறம் ஃபிஷர்மேன் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்து ஃபிஷர்மேனுக்கு எல்லாரையும் கோஸ்ட்டுக்கு அவன் வந்து ஹார்பரில் என்டர் பண்ண சொல்லுவாங்க அப்புறம் மர்ச்சன்ட் மேம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து சீலேயே இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து க்ளோஸ் வந்தால் ஸ்டாமில் அவங்க க்ரௌண்டிங் ஆகிற சான்ஸ் இருக்குது இதுக்கு அப்புறம் எங்கக்கிட்ட வந்து ரெண்டு சேத்தக் ஹெலிகாப்டர் அப்புறம் மூணு டார்னியர் மூணு டார்னியர் ஏர்க்ராஃப்ட் இருக்குது அது ஸ்டாண்ட் பை வச்சுருக்கோம் அது வந்து லேண்ட் ஃபால் ஆனோடனே இமீடியட்லி சர்ச் ரெஸ்கியூ ரிலீஃப் அப்புறம் சர்வேலன்ஸ் அண்ட் டேமேஜ் அசஸ்மெண்ட்டுக்காக நாங்கள் அவங்கள ரெடியாக வச்சுருக்கோம் இமீடியட்லி அவங்கள லான்ச் பண்ணுவோம் நாங்கள் வந்து இதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம்ஸ் டிசாஸ்டர் டீம்ஸ் நாங்கள் வந்து ரெடியாக வச்சுருக்கோம் ஆல் அலாங் தி கோஸ்ட் ப்ரி இன் சென்னை கரைக்கல் புதுச்சேரி அப்புறம் ராம்நாட் அந்த நாலு இது இடத்துலையும் மெயின் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம்ஸ் வச்சுருக்கோம் அவங்கக்கிட்ட வந்து லைஃப் பாய்ஸ் லைஃப் ஜாக்கெட்ஸ் ஜெமினி போட்ஸ் வித் ஓபிஎம்ஸ் அப்புறம் ரிலீஃப் மெட்டீரியல் தட் இஸ் இன்க்ளூட்ஸ் ரேஷன் அண்ட் மெடிசன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட லேசன் வச்சுருக்கோம் அண்ட் என்ஷோர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி யார் யார் ஃபிஷர்மேன் இருக்காங்களோ அட் சி அவங்கெல்லாம் ஹார்பர்க்கு வந்துடணும் அவங்கெல்லாம் வந்துட்டாங்க அண்ட் வி ஹவ் என்ஷோர்ட் தட் தேர் இஸ் நில் லாஸ் ஆஃப் லைஃப் அட் சி இன் அடிஷன் நாங்கள் வந்து யார் யார் போர்ட்ஸில் இந்த ஷிப்ஸ் வந்து ஆங்கரேஜில் இருக்காங்களோ அவங்கள வந்து ஆங்கர் வே பண்ணி டூ சி போகிறதுக்கு சொல்லியிருக்கோம் ஏன்னா ஆங்கர் வந்து வெதர் சிவியராக ஆகிடுத்துன்னா ரஃப் ஆகிடுத்துன்னா அந்த வந்து ஆங்கர் ட்ராக் ஆகி அவங்க கோஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க ஷிப்ஸ் அப்போது வந்து மரீன் ஆயில் பொல்யூஷன் ஆகிற சான்ஸ் இருக்குது ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அவங்கள ஆங்கர் வே பண்ணி இன் டு சி போக சொல்லியிருக்கோம் ஸோ நாங்கள் வந்து வி ஆர் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் டு டீல் வித் திஸ் வெரி சிவியர் சைக்ளானிக்ஸ் ஸ்ட்ராம் நிவார் அண்ட் இங்கே கோஸ்ட்கார்டு மோட்டோ வந்து வயம் ரக்ஷாம அப்படின்னா வி ப்ரொடெக்ட் ஸோ நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் ஃபுல்லி ரெடி அண்ட் வி ஆர் ரெடி டு கிவ் ஆல் அசிஸ்டன்ஸ் டு தி ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் வாட் எவர் வே இட் கேன் பீட் எங்கள் எல்லா யூனிட்லேயும் நாங்கள் வந்து ஃப்ளட் ரிலீஃப் டீமை ஸ்டாண்ட் பையாக வச்சுருக்கோம் மொத்தம் பதினோரு ஃப்ளட் ரிலீஃப் டீம் எங்களுக்கு ஸ்டாண்ட் பையாக இருக்குது அதை தவிர டைவிங் டீமும் ஸ்டாண்ட் பையாக வச்சுருக்கோம் ராமநாதபுரத்தில் வச்சுருக்கோம் இங்கே சென்னையில் வச்சுருக்கோம் டைவிங் டீம் ஸோ என்ன அசிஸ்டன்ஸ் எப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்குறாங்களோ இப்போ ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்கள் ஃப்ளட் ரிலீஃப் டீம் அனுப்புவோம் எங்கள் ஃப்ளட் ரிலீஃப் டீம் கிட்ட ரிலீஃப் கிட் இருக்குது போட் இருக்கும் அண்ட் எல்லாம் குட் ஸ்விம்மர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க என்ன அசிஸ்டன்ஸ் கொடுக்கணுமோ ஆஸ் ரிக்வயர்டு நாங்கள் அந்த அசிஸ்டன்ஸ் கொடுப்போம் இதை தவிர ஐ ஜோதினு ஒரு ஷிப்பு விசாகப்பட்டினத்துலேருந்து நேர்த்தி செயல் ஆயிடுச்சு அது வந்து இப்போது சென்னையில் நார்த் ஆஃப் சென்னை இருக்குது அந்த ஷிப்பு அந்த ஷிப்பில் வந்து நாங்கள் டிசாஸ்டர் ரிலீஃப் மெட்டீரியல் ஹியூமனிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் மெட்டீரியல் வச்சுருக்கோம் அந்த மெட்டீரியல் என்னென்னா ஃபுட் சப்ளைஸ் க்ளோதிங் ஐட்டம் அப்புறம் எசென்சியல் ஐட்டம்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர் அதெல்லாம் இருக்கும் அதில் இருக்கு கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய பதினாறு மாவட்டங்களில் நாளையும் பொது விடுமுறை அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை வேலூர் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சை அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் சென்னை சென்ட்ரலில் இருந்து மேட்டுப்பாளையம் கோவை மங்களூர் திருவனந்தபுரம் ஆலப்புழா பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் இன்று இரவு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஏற்கனவே சென்னை எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களும் இன்று இரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை விமான நிலையம் இன்று இரவு ஏழு மணி முதல் நாளை காலை ஏழு மணி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரிநீர் அடையாறு ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுவதால் விமான ஓடுபாதையில் வெள்ளநீர் புகும் அபாயம் இருப்பதால் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது அடுத்த நிவர் புயல் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கை நள்ளிரவு மணிக்கு வணக்கம்